ஆங்கிலத்திற்கு மாற்று மொழியாக இந்தியை அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி பேசியிருக்கிறார் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. அவரது இந்த கருத்து இந்தியை திணிக்கும் முயற்சிகளை ஒன்றிய அரசு தீவிரப்படுத்துகிறதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. ஒருமைப்பாட்டின் முக்கிய அங்கமாக இந்தி மொழியை மாற்றுவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று முழங்கியுள்ளார் அமித்ஷா. ஆட்சிக்கு வந்தது முதலே இந்தி பேசாத மாநிலங்கள் மீதான மொழி திணிப்புக்கான முயற்சிகளை பாஜக அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. ஒன்றிய அரசின் இந்தி மோகம் நாடாளுமன்றத்தில் வெளிப்படையாகவே தெரிகிறது. ஆங்கிலம் அந்நிய மொழி, இந்தி இந்திய மொழி என்ற வாதமும் இப்போது ஆட்சியாளர்களால் முன்வைக்கப்படுகிறது. ஒன்றிய ஆட்சி எந்த கட்சியிடம் இருந்தாலும் இந்தியை திணிக்க முயல்வதும், அதற்கு எதிரான குரல் தமிழ்நாட்டில் இருந்து ஓங்கி ஒலிப்பதும், தமிழ்நாட்டின் எதிர்ப்பை எதிர்கொள்ள முடியாமல் பின்வாங்குவதும் வாடிக்கையான ஒன்றுதான். மொழிக்காக 80 ஆண்டுகளுக்கும் மேலாக நீண்ட நெடிய போராட்டங்களை நடத்தி வரும் உலகின் ஒரே மக்கள் தமிழர்கள் மட்டும்தான். தாய்மொழியை பாதுகாக்கவும் பிறமொழி ஆதிக்கத்தை தடுக்கவும் தமிழ்நாடு நடத்திய போராட்டங்கள், பெற்ற காயங்கள், செய்த உயிர் தியாகங்கள் உலகில் எங்கும் எவரும் செய்ய துணியாதவை. தமிழ்நாட்டின் மொழி உரிமை போராட்டம் இப்போது இந்தி பேசாத பிற மாநிலங்களிலும் கூட எதிரொலிக்க தொடங்கியிருக்கிறது. இந்தி கட்டாயம் என்ற ஒன்றிய உள்துறை அமைச்சர் பேசியிருக்கக்கூடிய இந்த சூழலில் இந்தி எதிர்ப்பு போராட்ட வரலாற்றை திரும்பி பார்ப்பது அவசியமாகிறது. பள்ளிகளில் இந்தி கட்டாயமாக்கப்படும் என 1937 அறிவிக்கப்பட்ட போது துவங்கிய போராட்டம், 1965 இந்தி அரசு மொழி ஆகும் பிரச்சனையின் போது வெடித்தது. இந்தி திணிப்பு நிகழும் போதெல்லாம் தீவிரமாய் போராட்டம் நடத்தும் மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வருகிறது. இந்தி தெரியாததால் இந்தியர் இல்லை எனவும், இந்தி தெரியாததால் தீவிரவாதி எனவும் விமர்சிக்கப்படும் போதும் தமிழ்நாடு கொந்தளிக்கிறது. தமிழ் வாழ்க, வாழ்க கலைஞர், வாழ்க பெரியார், வாழ்க தமிழ், வாழ்க பெரியார், தமிழ் வாழ்க, மார்க்சியம் வாழ்க, வாழ்க தமிழ், வாழ்க தமிழ், வளர்க தாயகம். பள்ளி கல்வி தொடங்கி பாராளுமன்றம் வரை எங்கேயெல்லாம் இந்தி திணிப்பு காட்டப்படுகிறதோ அங்கேயெல்லாம் தனது போர்க்குரலை எழுப்பி இந்தி திணிப்புக்கு எதிராக அரசியல் போர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. இங்கே நுட்பமாக கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா? தமிழ்நாடு இந்திக்கு எதிரானது அல்ல. தமிழர்கள் நடத்தியது இந்திக்கு எதிரான போராட்டமும் அல்ல. மாறாக தமிழர்கள் மீது இந்தியை வலுக்கட்டாயமாக திணிக்கும் போது அதற்கு எதிராக திமிர் எழுந்திருக்கிறார்கள், போர்க்களம் புகுந்திருக்கிறார்கள், இந்தி திணிப்பை தடுத்து நிறுத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தி பேசாத பிற மாநில மக்களின் தாய்மொழி உரிமையையும் தமிழர்கள் காத்திருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழ்நாடும் தமிழர்களும் நடத்தியது, நடத்தி கொண்டிருப்பது, நடத்தப் போவது இந்திக்கு எதிரான போராட்டங்கள் அல்ல, இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள். அப்படி தமிழ்நாடு கண்ட இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்களை இன்றைய தலைமுறைக்கு நினைவுபடுத்த வேண்டியது நம் பெருங்கடமை. சென்னை மாகாணத்தின் பிரீமியர் என்கின்ற முதலமைச்சராக ராஜாஜி பதவியேற்ற காலம் அது. அவருக்கு இந்தியின் மீது ஓர் பெரும் காதல் உண்டு. அந்த காதலை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு சற்றே அதிகப்படியாக வெளிப்படுத்த நினைத்தார். அது 1938-39 மாகாண நிதிநிலை அறிக்கையில் வெளிப்பட்டது. மொத்தமுள்ள 125 உயர்நிலை பள்ளிகளில் முதல் 3 படிவங்களுக்கு, அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை இந்தி கட்டாய பாடமொழியாக பயிற்றுவிக்கப்படும் என்று அறிவிப்பு வெளியிட்டார் முதலமைச்சர் ராஜாஜி. இதை இன்னும் உடைத்துச் சொல்வதென்றால், சென்னை மாகாணத்தின் தமிழ் பயிற்றுவிக்கப்படும் இடங்களில் 60, தெலுங்கு மொழி பயிற்றுவிக்கப்படும் இடங்களில் 54, கன்னடம் பயிற்றுவிக்கப்படும் இடங்களில் 4, மலையாளம் பயிற்றுவிக்கப்படும் இடங்களில் 7 என மொத்தமாக 125 இடங்களில் இந்தி மொழி கட்டாய மொழி பாடமாக ஆக்கப்படும் என்பதுதான் அந்த அறிவிப்பின் விரிவுபடுத்தப்பட்ட வடிவம். அந்த நொடியில் அரசியல் தலைவர்கள் அதிர்ச்சியடைந்தனர். முதலமைச்சர் ராஜாஜியின் இந்தி திணிப்பு முயற்சி தமிழ் மாணவர்களின் கல்விக்கு இடையூறாகிவிடும் என்று கருதினர். தமிழர்களுக்கு மிக அந்நியமாக இருக்கும் அந்த மொழியை கற்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவது அவர்களது பள்ளி படிப்புக்கு தடைக்கல்லாக மாறிவிடும், கூடுதல் சுமையாக மாறி இடைநிற்றலுக்கு இட்டுச் செல்லும் என்று தலைவர்கள் பதறினர். அந்த நொடியிலேயே போராட்டக்களம் புக தயாராகினர். தந்தை பெரியார், நாவலர் சோமசுந்தர பாரதியார், மறைமலை அடிகள், தாவே உமாமகேஸ்வரன் பிள்ளை, WPA சவுந்தர பாண்டியன், கியாபே விஸ்வநாதன்,
சிஎன் அண்ணாதுரை என்று வெவ்வேறு தளங்களில் இயங்கிய தலைவர்கள் முதலமைச்சர் ராஜாஜியின் இந்தி திணிப்பை கடுமையாக எதிர்த்தனர். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், மலர்முகத்தம்மையார், அன்னை மீனாம்பாள் உள்ளிட்ட பல பெண் தலைவர்களும் போராட்ட களத்திற்கு வந்தனர். இந்தி திணிப்புக்கு எதிரான மேடைகள் உருவாகின. இந்தி திணிப்பால் ஏற்பட போகும் இழப்புகள் பட்டியலிடப்பட்டன. தமிழுக்கு நேரவிருக்கும் ஆபத்துக்களையும் தமிழர்கள் சந்திக்கப் போகும் நெருக்கடிகளையும் எடுத்து கூறினர். அரசின் கவனத்தை ஈர்க்கவும் மக்களின் ஆதரவை திரட்டவும் நடைபயணம் சென்றனர். போராட்டங்கள் தீவிரமடைந்த போது அதிகார சாட்டையை சுழற்ற தொடங்கினார் முதலமைச்சர் ராஜாஜி. போராட்டத்தில் ஈடுபட்ட தந்தை பெரியார் உள்ளிட்ட பலரையும் கைது செய்து சிறையில் அடைத்தது ராஜாஜி அரசு. பெல்லாரி சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார் பெரியார். தலைவர்கள் மட்டுமன்றி தீரத்துடன் போராடிய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்குள் தாக்குதலுக்கு ஆளாகினர். அது உயிர் பலியை நோக்கி நகர்ந்தது. காவல்துறையின் கொடும் தாக்குதலுக்கு ஆளாகி முதல் உயிர் தியாகியாக உருவெடுத்தார் நடராஜன். உண்மையில் அவரது உடல்நிலை மிகுந்த பாதிப்புக்குள்ளாகி மரணத்தின் விளிம்பில் இருந்தார். சரியான மருத்துவம் கொடுத்திருந்தால் உயிர் பிழைக்கலாம் என்ற நிலையில் அவரிடம் மன்னிப்பு கடிதம் கோரியது அரசு. அப்போது அவருக்குள் இருந்த சுயமரியாதை உணர்வு மன்னிப்பு கடிதம் எழுத மறுத்தது. அதன் விளைவு சிறைக்குள்ளேயே மரணம் அடைந்தார் நடராஜன். அவரை அடியொற்றி தாளமுத்து என்ற இளைஞரும் சிறைக்குள்ளேயே உயிர் தியாகம் செய்தார். மொழிப்போர் தியாகிகளான நடராஜன் மற்றும் தாளமுத்துவின் மரணம் என்னுடைய அண்ணன் தம்பி மரணத்திற்கு ஒப்பானது என்றார் அண்ணா. அவர்களுடைய உயிர் பலிகள் போராட்டக்காரர்களுக்கு மிகப்பெரிய உந்து சக்தியாக மாறவே போராட்டம் முன்னிலும் வேகமாக வலுத்தது. திருவாரூரைச் சேர்ந்தவரான கலைஞர் மு. கருணாநிதி போன்ற மாணவர்கள் இளம் பிராயத்திலேயே போராட்டக் களம் புகுந்தது அப்போதுதான். போராட்டங்கள் வலுத்ததை தொடர்ந்து இந்தி திணிப்பு முயற்சிகளை கைவிட்டது ராஜாஜி அரசு. இந்த போராட்டத்தை தான் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்ட வரலாறு முதலாம் மொழிப்போர் என்று குறித்து வைத்திருக்கிறது. இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு சென்னை மாகாண முதலமைச்சராக ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பொறுப்பேற்றார். அவரது ஆட்சியில் இந்தி, சமஸ்கிருதம் உள்ளிட்ட 6 மொழிகளை 2வது பாடமொழியாக மாற்றி அவற்றில் ஏதேனும் ஒன்றை கட்டாயம் படித்து தேர்ச்சி பெற வேண்டும் என்று உத்தரவு வெளியானது. ஆம், ராஜாஜி இந்தியை திணித்தார் என்றால் ஓமந்தூரார் இந்தியோடு சேர்த்து சமஸ்கிருதத்தையும் திணிக்க முயன்றார். ஆனால் அது அப்பட்டமான மொழி திணிப்பு, தமிழர்களின் கல்வியின் மீது நடத்தப்படும் பெரும் தாக்குதல், முக்கியமாக பட்டியலில் இருக்கும் மற்ற மொழிகளை கற்றுத்தர போதுமான எண்ணிக்கையில் ஆசிரியர்கள் இல்லாத நிலையில் ஓமந்தூரார் அரசின் உத்தரவை இந்தியை மட்டுமே படிக்கச் செய்யும் உத்தியாக மட்டுமே பார்க்க முடியும் என்றனர் அரசியல் தலைவர்கள். முதலில் இதமாகவும் பிறகு லாப நோக்கத்துடனும் இறுதியாக இருமாப்புடனும் இந்தி நம்மை ஆக்கிரமிக்கும் என்று எச்சரித்தார் அண்ணா. அத்தோடு முதலில் தமிழும் இந்தியும் என்பார்கள், பிறகு இந்தியும் தமிழும் என்பார்கள், இறுதியாக இந்தி மட்டும் என்று சொல்லிவிடுவார்கள் என தனது தொலைநோக்கு பார்வையை வெளிப்படுத்தினார் அண்ணா. திராவிட நாட்டில் உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் சிறுவனும் சிறுமியும் இந்தி திணிப்பை எதிர்க்க முன்வர வேண்டும். நமது பிரிவினை உணர்ச்சியை ஒழிக்கத்தான் அவசர அவசரமாக இந்தியை கொண்டு வந்து புகுத்துகிறார்கள். இது எல்லாரும் உந்து சேரக்கூடிய நல்வாய்ப்பாயிருக்கிறது என்று கூறினார் பெரியார். வெறுமனே பேசுவதும் அறிக்கை விடுவதும் ஓமந்தூரார் அரசை அசைத்து விடாது, நேரடி நடவடிக்கைதான் ஒரே வழி என்ற முடிவுக்கு வந்த பெரியார் அந்த போராட்டத்திற்கான சர்வாதிகாரியாக அண்ணாவை நியமித்தார். பள்ளிகளுக்கு முன்பாக மறியல் செய்வது, மக்களை திரட்டி ஊர்வலம் செல்வது, அரசின் இந்தி திணிப்புக்கு எதிராக கண்டன கூட்டங்கள் நடத்துவது, அமைச்சர்களை புறக்கணிப்பது என்று பல்வேறு விதமான போராட்ட வடிவங்களை சொல்லி மக்களை போராட்ட களத்திற்கு அழைத்தார் பெரியார். பெரியாரின் அழைப்பை ஏற்று ஏராளமானோர் சாலைகளுக்கு வந்து போராடினர். போராட்டம் தீவிரமடைந்ததை தொடர்ந்து காவல்துறையை களமிறக்கியது ஓமந்தூரார் அரசு. போராட்டக்காரர்கள் பலரும் கொத்து கொத்தாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். அவர்கள் மீது வழக்குகள் தொடரப்பட்டு உடனடி விசாரணைக்கு பிறகு சிறை தண்டனைகளும் தரப்பட்டன. அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட நடராசன் என்ற இளைஞரை கைது செய்த காவலர்கள் அவரை கடுமையாக தாக்கியதோடு அவரது உடலில் இருந்து ரத்தம் கொட்ட கொட்ட அவருக்கு கைவிலங்கிட்டு வீதியில் அழைத்துச் சென்றனர். இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட்டால் அவர்கள் கதி என்னவாகும் என்பதற்கான எச்சரிக்கையே அந்த நிகழ்வு. அந்த இளைஞன் நடராசன் வேறு யாரும் அல்ல, பின்னாளில் திமுகவின் முதன்மையான தலைவர்களுள் ஒருவராகவும் அமைச்சராகவும் உருவெடுத்த என் வி. நடராசன். அடக்குமுறைகளை தாண்டியும் போராட்டம் வேகம் எடுக்கவே அரசு இறங்கி வர தயாரானது.
அப்போதைய சென்னை மாகாண கல்வி அமைச்சர் அவிநாசிலிங்கம் திடீரென பதவி விலகவே கட்டாய இந்தி உத்தரவு திரும்ப பெறப்பட்டது. இந்தி கட்டாயம் என்பதற்கு பதிலாக இந்தியை விருப்ப பாடமாக அவர் அறிவித்தார். அந்த நொடியில் இந்தி திணிப்புக்கு எதிரான இரண்டாம் கட்ட மொழிப்போர் முடிவுக்கு வந்தது. இடைப்பட்ட காலத்தில் மொழிப்போரில் மற்றொரு களமாக டால்மியாபுரம் அமைந்தது. கள்ளக்குடி என்ற ஊரின் பெயரை டால்மியாபுரம் என்று மாற்றியதற்கு எதிராக கலைஞர் கருணாநிதி தலைமையில் போராட்டம் நடத்தியது திமுக. அந்த போராட்டம் திமுகவுக்கும் கலைஞர் கருணாநிதிக்கும் மிக முக்கியமான ஒன்று. பின்னர் தமிழக முதலமைச்சரான பிறகு டால்மியாபுரத்தை கள்ளக்குடி பழங்கானத்தமாக மாற்றினார் கலைஞர் கருணாநிதி. மொழிப்போரின் முதல் இரண்டு கட்டங்களுக்கு வித்திட்டது மாநில அரசுகள் என்றால், மூன்றாம் கட்ட மொழிப்போரை ஆரம்பித்து வைத்தது மத்திய அரசு. 1960 ஏப்ரல் முதல் வாரத்தில் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத்திடமிருந்து ஓர் உத்தரவு பிறந்தது. 1965 முதல் இந்தி மட்டுமே இந்தியாவின் ஆட்சி மொழியாக இருக்கும் என்பதுதான் அந்த உத்தரவின் ஒற்றை வரி. எப்போதெல்லாம் இந்தி திணிப்பு நடக்கிறதோ அப்போதெல்லாம் இந்திய பிரதமராக நேரு கொடுத்த வாக்குறுதி நினைவு கூறப்படும். நேரு தந்த வாக்குறுதி இந்தி பேசாத மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலமே இணைப்பு மொழியாக இருக்கும் என்பதுதான். ஆனால் அந்த வாக்குறுதியை மீறும் வகையில் அவரது ஆட்சியிலேயே வெளியான புதிய உத்தரவு இந்தி பேசாத மக்களிடம் பதற்றத்தையும் பயத்தையும் ஒரு சேர ஏற்படுத்தியது. தமிழ்நாட்டில் பெரியார் தலைமையிலான திராவிடர் கழகம், அண்ணா தலைமையிலான திமுக என பல கட்சிகளும் குடியரசுத் தலைவரின் இந்தி திணிப்பு உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தன. புதுமையான போராட்டங்களை அறிவித்து ஆட்சியாளர்களை நிலைகுலையச் செய்வதில் பெரியார் தேர்ச்சி பெற்றவர். இந்திய யூனியன் வரைபடத்தில் தமிழ்நாடு தவிர்த்த மற்ற பகுதிகளுக்கு தீ வைத்து எரியுங்கள் என்று அழைப்பு விடுத்து அதிர்வுகளை கிளப்பினார் பெரியார். அது பிரதமர் நேருவின் கவனத்தை கலைத்தது. பெரியாரை பின்பற்றி திமுகவும் போராட்டத்தில் இறங்கியது. ஈவேகி சம்பத் தலைமையில் போராட்ட குழுவை அமைத்தார் அண்ணா. அதில் நெடுஞ்செழியன், அன்பழகன், கலைஞர் கருணாநிதி, மதியழகன் என்று முன்னணி தலைவர்கள் பலரும் இடம்பெற்றனர். திராவிடர் கழகமும் திமுகவும் இந்தி திணிப்புக்கு எதிராக போராட தயாரான போது தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தவர் காமராஜர். இந்தி எதிர்ப்பின் பெயரால் யாரேனும் போராட்டம் நடத்தினால் அரசு கடும் நடவடிக்கைகளை எடுக்கும் என எச்சரித்தார் காமராஜர். அப்போது காமராஜருக்கு அண்ணா ஆற்றிய எதிர்வினை முக்கியமானது. 1938 மொழிப்போர் நடந்தபோது 3 இளைஞர்கள்தான் தியாகம் செய்தனர். தற்போது திமுகவில் 3,300 கிளைகள் இருக்கின்றன, 300,000 தொண்டர்கள் இருக்கிறார்கள் என்றார் அண்ணா. அது முதலமைச்சர் காமராஜருக்கு அண்ணா விடுத்த எச்சரிக்கை. இந்தி திணிப்புக்கு எதிராக எழுந்த மக்கள் சக்தியின் அடையாளம். பின்னர் இந்தி திணிப்பு நடக்காது என்ற தனது வாக்குறுதி மீறப்படாது என்று பிரதமர் நேருவிடமிருந்து கடிதம் வந்ததை தொடர்ந்து கருப்பு கொடி போராட்டம் உள்ளிட்டவற்றை நிறுத்தியது திமுக. அதன் மூலம் மொழிப்போரின் மூன்றாம் கட்டம் முடிவுக்கு வந்தது. தமிழ்நாடு கண்ட மொழிப்போர் களங்களுள் அதிர்வுகளை கிளப்பிய ஆகப்பெரிய போராட்டம் என்று 1965 நடந்த 4ஆம் கட்ட மொழிப்போரை சொல்ல வேண்டும். அதிக உயிர் பலிகளை வாங்கிய போராட்டம் அது. சுமார் 50 நாட்களை கடந்து நடந்த அந்த போராட்டத்தின் தோற்றுவாய் மத்திய உள்துறை அமைச்சர் லால் பகதூர் சாஸ்திரி தாக்கல் செய்த ஒரு மசோதா. 1965 ஜனவரி 26 முதல் இந்தி மட்டுமே இந்தியாவின் ஆட்சி மொழி, இந்திக்கு துணையாக ஆங்கிலத்தை பயன்படுத்தலாம் என்பதுதான் அந்த மசோதாவின் சாரம். அப்பட்டமான இந்தி திணிப்பு முயற்சி என்று விமர்சித்த இந்தி பேசாத தலைவர்கள் இந்தியை ஆட்சி மொழியாக அறிவிக்கும் இந்திய அரசியல் சாசனத்தின் 17ஆம் பிரிவை உடனடியாக நீக்க வேண்டும் என்றதோடு தமிழ் உள்ளிட்ட இந்தியாவின் 14 முதன்மை மொழிகளையும் ஆட்சி மொழியாக்கும் வகையில் புதிய சட்டப்பிரிவை சேர்க்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். வெறுமனே கோரிக்கைகளை சொன்னதோடு நிறுத்தாமல் அவற்றை நிறைவேற்ற வலியுறுத்தி 1965 ஆண்டின் குடியரசு நாள் வரை இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள் தொடரும் என்று அறிவித்தார் அண்ணா. மத்திய அரசின் இந்தி திணிப்பு முயற்சிகளுக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் ஓரணியில் திரண்டது. மாணவர்கள் களத்துக்கு வந்தனர். தீக்குளிப்பும் தற்கொலைகளும் உயிர் பலிகளும் அடுத்தடுத்து நிகழ்ந்தேறின. கீழப்பழுவூர் சின்னச்சாமி தொடங்கி கோடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், ஐயம்பாக்கம் வீரப்பன், சத்தியமங்கலம் முத்து, மயிலாடுதுறை சாரங்கபாணி, விராலிமலை சண்முகம், கீரனூர் முத்து, சிவகங்கை ராஜேந்திரன், பீளமேடு தண்டபாணி என்று ஏராளமான இளைஞர்கள் இந்தி திணிப்புக்கு எதிரான யுத்தத்தில் தங்களை உயிர்த்தியாகம் செய்தனர். சுய வலிகள் தாண்டி காவல்துறையின் கொடும் தாக்குதலுக்கும் பலர் இரையாகினர். உண்மையில் திமுகவின் போராட்டத்திற்கு குறிக்கப்பட்ட தேதி ஜனவரி 26.
ஆனால் அதற்கு முன்னதாகவே முக்கிய தலைவர்கள் பலரையும் கைது செய்தது பக்தவச்சலம் அரசு. அண்ணா, நெடுஞ்செழியன், கலைஞர் கருணாநிதி, மதியழகன், அன்பழகன் உள்ளிட்ட தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் கைது செய்யப்பட்டிருந்தனர். மொழிப்போரில் திமுக தலைவர்கள் பலர் ஈடுபட்டிருந்த போதும் பக்தவச்சலம் அரசு கலைஞர் கருணாநிதியை மட்டும் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து பாளையம் கோட்டை தனிமை சிறையில் அடைத்து வதைத்தது. அந்த நிலையிலும் வீடுகளில் கருப்பு கொடி, சட்டையில் கருப்பு கொடி என்று போராட்டத்தை நடத்தினர் திமுக தொண்டர்கள். போராட்டத்தில் ஈடுபட்ட திமுக தொண்டர்களுக்கும் காங்கிரசாருக்கும் இடையே ஆங்காங்கே மோதல்கள் வெடித்தன. இரு கட்சிகளின் கொடிக்கம்பங்களும் வெட்டி வீழ்த்தப்பட்டன. கைகலப்புகளும் கத்திக்குத்துகளும் நடந்தேறின. திமுகவின் தலைமை நிலையம், கிளை கழக அலுவலகங்கள், திமுக ஆதரவு பத்திரிகை அலுவலகங்கள் ஆகியனவும் தாக்கப்பட்டன. சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர்கள் அமைதி ஊர்வலம் நடத்திய போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ராஜேந்திரன் என்ற மாணவர் பலியானார். அதற்கு பேருந்தை எரித்து எதிர்வினையாற்றினர் மாணவர்கள். இங்கே வியப்பு என்ன தெரியுமா? இந்தி திணிப்புக்கு எதிரான முதல் மொழிப்போரை அடக்கிய அதே ராஜாஜி நான்காவது கட்ட மொழிப்போருக்கு ஆதரவாக மாறியிருந்தார். அதே போல முதலாம் மொழிப்போரை வழிநடத்திய பெரியார் நான்காம் கட்ட மொழிப்போரை ஆதரிக்கவில்லை. இதுவெல்லாம் அரசியல் விசித்திரங்கள். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஆழமான, அழுத்தமான காரண காரியங்கள் இருக்கின்றன. நான்காம் கட்ட மொழிப்போரை முன்னின்று நடத்திய பல தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர். அதன் பிறகு மொழிப்போர் மெல்ல மெல்ல முடிவுக்கு வந்தது. இந்தி திணிப்பு முயற்சியால் தமிழர்களின், குறிப்பாக மாணவர்களின் எதிர்ப்புக்கு ஆளான காங்கிரஸ் பின்னர் நடந்த தேர்தலில் படுதோல்வியை சந்தித்தது. அந்த நொடியில் இருந்து தமிழகத்தில் திராவிட இயக்க ஆட்சி தொடர்கிறது. இவ்வளவு போராட்டங்கள் நடத்தி உயிர் தியாகங்கள் செய்து 3000 ஆண்டுகளுக்கும் மேலான பாரம்பரியம் கொண்ட தாய்மொழியை காத்து வருகிறது தமிழ்நாடு. இப்போது மீண்டும் டெல்லியில் இருந்து இந்தி திணிப்பை வலியுறுத்துகிறார் அமித்ஷா. ஒன்றிய அமைச்சரவையின் 70% நடவடிக்கைகள் இந்தியில்தான் நடைபெறுவதாகவும் அவர் பெருமிதத்தோடு கூறுகிறார். அது மட்டுமல்ல, ஆங்கிலத்தில் சரளமாக பேசும் திறமை கொண்ட ஒன்றிய அமைச்சர்கள் கூட ஆங்கிலத்தில் எழுப்பும் கேள்விகளுக்கு இந்தியில் பதில் கூறுவதை புதிய வழக்கமாக தொடங்கியுள்ளனர். தென்னிந்திய எம்பிக்கள், குறிப்பாக தமிழ்நாட்டு எம்பிக்கள் எழுப்பும் கேள்விகளுக்கு இந்தியில் அமைச்சர்கள் பதிலளிக்கும் போது தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மதிமுக எம்பி கணேசமூர்த்திக்கு இந்தியில் பதிலளித்தார் பியூஷ் கோயல். இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்த போதும் பியூஷ் கோயல் ஆங்கிலத்தில் பதிலளிக்க மறுத்தார். भारत में और ज्यादा बड़े पैमाने पे लाया जाए. அதன் பிறகும் திமுக எம்பி கனிமொழி எழுப்பிய கேள்விக்கும் இந்தியிலேயே பதிலளித்தார் பியூஷ் கோயல். அப்போது அவரிடம் உரிமை போர் புரிந்தனர் தமிழக எம்பிக்கள். பெலி பாத்தோ ஹர் ராஜ்யக்கோ தேர் இஸ் அ ட்ரான்ஸ்லேஷன் ஃபெசிலிட்டி ஆல்சோ. இட்ஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஐ நோ தட் யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல் அண்ட் மை க்வெஸ்சன் வாஸ் ஆல்சோ இன் இங்கிலீஷ். சார் ப்ளீஸ், ஐ ரெஸ்பெக்ட் மை சிஸ்டர். Very often states are giving something over and above the national food security program. When you're bringing something like this, we need a clarity about who's going to bear the cost of it. Thank you, sir. Ex Mohday, pehli baat to har rajya ko, there is a translation facility also. It's difficult to understand. I know that you can speak English very well. And my question was also in English. Sir, please. No, I respect my sister. Very often states are giving something over and above the national food security program. ஆனாலும் இந்தி பேசாத எம்பிக்களுக்கு இந்தியிலேயே பதில் அளிப்பதையே பிடிவாதமான வழக்கமாக கொண்டிருக்கின்றனர் ஒன்றிய அமைச்சர்கள். சபாநாயகர் ஓம் பிர்லாவும் இதற்கு விதிவிலக்கு அல்ல. மாநில மந்திரி ஜி பைக் கோ கோல் ரஹே தே. उनमें क्वेश्चन पूछा एकदम तमिल में, उनको पता नहीं था तमिल में क्वेश्चन पूछेंगे. ऑनरेबल मेंबर प्लीज रिपीट. नो, अरे आप बैठे. தமிழ்நாட்டை சேர்ந்த எம்பிக்களுக்கு வரும் கடிதங்கள், அமைச்சர்கள் அனுப்பும் பதில்கள் கூட இந்தியில் இருந்த நிலையில் அதற்கு எதிரான வழக்கு உயர்நீதிமன்றம் வரை சென்றது.
ஆங்கிலத்திலேயே கடிதம் அனுப்ப வேண்டும் என்று குட்டு வைத்தது உயர்நீதிமன்றம். இப்படி ஒவ்வொரு முறையும் டெல்லியின் இந்தி ஆதிக்கத்தை எதிர்கொண்டு மொழி திணிப்பை தடுக்கும் தமிழ்நாடு அமித்ஷாவின் கருத்தையும் எதிர்கொள்ள தயாராகியுள்ளது. தமிழுக்காக தனிச்சலுகை எதையும் தமிழ்நாடு கேட்கவில்லை. அரசியல் சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட 22 மொழிகளையும் சமமாக நடத்துங்கள் என்று எல்லா மொழிகளுக்காகவும் குரல் கொடுக்கிறது. ஆனால் இந்தியை திணிப்பதில் புதிய வேகத்தை காட்டுகிறது பாஜக அரசு. ஒரே நாடு ஒரே மொழி என்ற சித்தாந்தம் வேகமெடுக்கிறது. அதை இந்தி பேசாத மக்கள் எப்படி முறியடிக்கப் போகிறார்கள் என்பதை குறித்து வைத்துக் கொள்ள காத்திருக்கிறது இந்தியாவின் வரலாறு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.